ஹாய் கைஸ், வெல்கம் டு தி ஃபாஸ்ட் ஃபுட் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இரண்டு முறைகளை நம்ம பயன்படுத்தி போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஒரு ரேடியஸ்க்கான ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம சால்வ் பண்ணுறது, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்க்கிளில் ஒரு டயாமீட்டர் பாஸ் ஆகும்போது ரெண்டு பாயிண்ட் கொடுத்து அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணுன்றதை இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு டயாமீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் டூ ஆஃப் ஹூஸ் டயாமீட்டர்ஸ் ஆர் சொல்லி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 அண்ட் எக்ஸ் பிளஸ் 2 ஒய் ஈக்குவல் டு 4. அது மட்டும் இல்லாமல் ரேடியஸ் வந்து 10 யூனிட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நமக்கு ரேடியஸ் தெரியும். அப்போது ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும் போது நமக்கு எக்ஸ் ஒய் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அதுதான் நமக்கு சென்டர். ஸோ ரேடியஸ் இருக்குது. வாங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் நான் ஈக்குவேஷன் 1 and 2 சொல்லி எடுத்துக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 6 ஒன்றுனும் ரெண்டாவது ஈக்குவேஷனை 2 சொல்லி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு டயக்ராம் மூலமாக பார்க்கலாம் என்ன அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன் சர்க்கிள் வழியாக எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 6 இந்த மாதிரி ஒரு டயாமீட்டரை ஃபார்ம் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். அதே போல் இன்னொரு ஈக்குவேஷன் இன்னொரு டயாமீட்டரை ஃபார்ம் பண்ணுது ஒரு சர்க்கிள்க்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சர்க்கிள் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா அதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட். சரியா? இப்போ நீங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆகிருக்கு. இப்போ இதுதான் மையப்புள்ளி, அதாவது சென்டர் இல்லையா? HKOட வேல்யூ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 நான் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, நம்ம 8th ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ண எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான். இப்போது ஈக்குவேஷன் 1 நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படியே எழுதியிருக்கேன், இந்த வித மாற்றமும் கிடையாது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ மைனஸால் மல்டிபிள் பண்ணால் பாருங்கள், இங்கே மைனஸ் வந்துடும், எல்லா டேர்முக்கும் மைனஸ் வந்துடும் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் டேர்முக்கும் மைனஸ் டேர்முக்கும் எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் ஆயிடுச்சு. அதே போல் இங்கே இருக்கிற ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் 2y இருக்குது, அது நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஒய்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 6 மைனஸ் 4 பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். இப்போ நமக்கு தெரியும் ஒய்யோட வேல்யூ மைனஸ் 2 அப்படின்னு இல்லையா? இப்போ இந்த மைனஸ் 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 இதில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, அப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூ 6 + 2, அப்போ எக்ஸோட வேல்யூ 8 சொல்லி கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போது எக்ஸோட வேல்யூன்னு தெரியும், ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும், அதாவது 8, -2 அப்படின்னு. இப்போது சென்டருக்கான வேல்யூ நமக்கு தெரியும், HK அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட் வேல்யூ ஹெச்சோட வேல்யூ, செகண்ட் வேல்யூ கேவோட வேல்யூ, ஆர் வேல்யூ நமக்கு சம்மிலே கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை அப்படியே எடுத்தாச்சு. இப்போது நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, x - h² + y - k² = r² அப்படின்றது. இப்போ HK வந்து HKக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம் 8 and -2 ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா தெரியும், a - b² and a + b² ஃபார்முலா ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால இது நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ பண்ணோம் அப்படின்னா, இப்போ a - b² ஸ்ட்ரக்சரில் இருக்கு. அப்போது a² - 2ab. இப்போ ஏவோட வேல்யூ பாருங்கள் எக்ஸ்ன்னு இருக்குது, பியோட வேல்யூ 8. அப்புறம் b² அப்படின்னா 8² 8 × 64 இல்லையா? அடுத்தது a² y² + 2a வேல்யூ y, bயோட வேல்யூ 2. அடுத்து b² அப்படின்னா bயோட வேல்யூ 2 2 பண்ணால் 4. 10 நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 100 சொல்லி கிடைக்கும். ஓகே, அடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 8 × 2 × x இதை மல்டிப்ளோனா 2 × 8 = 16, 16 × x = 16x. அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 = 4, 4y. சரியா? இப்போ ஆர்டர் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதனால் x² + y² - 16x = 4y. அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். என்ன அப்படின்னா 64 + 4 இருக்குது,
சோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 68 சொல்லி கிடைக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 100-ஐ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு மைனஸ் 100 ஆகும். இப்போ அதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 32 சொல்லி கிடைக்கும் இல்லையா. இதுதான் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நமக்கு சென்டர் ரேடியஸ் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்ச சொன்னாலும் ஈஸி தான். டயாமீட்டர் ஒரு டயாமீட்டர் கொடுத்து கண்டுபிடிச்ச சொன்னாலும் ஈஸி தான். இப்போ நம்ம ரெண்டு டயாமீட்டர் கொடுத்து போட்டிருக்கோம், இந்த மாதிரி கொடுத்தாலும் ஈஸி தான் சரிங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்முக்கு அடுத்ததில் ஒரு ஹோம் ஒர்க் சம் ப்ராக்டிஸ் சம் கொடுத்துருக்கோம், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரேடியஸோட வேல்யூ 4, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, அதை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இதை சால்வ் பண்ணிவிட்டு இதில் என்ன ஆன்சர் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வருது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.